ஹெலியன் சீனியர்களுக்கு வணக்கம். நீச்ச பங்க ராஜயோகம். இந்த நீச்ச பங்க ராஜயோகம்னா நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம், நீச்ச பங்க ராஜயோகம் அப்படியே வாரி வாரி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை இதெல்லாம் உண்மைதானா? நீச்ச பங்க ராஜயோகம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்ன யோக கோள்கள் நீச்சம் அடைஞ்சு அது ராஜயோகம் அடைந்தால் அந்த நீச்சத்தன்மை நீங்கி ராஜயோகத்தை அது கொடுக்கும். சரி, இது சில பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், புதன் வந்து ஒரு நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோமே. இந்த புதன் என்ன பண்ணுவார்னா, இப்போ சுக்கரன் வந்து நீச்சம் பண்ணி, இப்போ கண்ணியில் சுக்கரன் வந்து நீச்சம் பண்ணிடுறார். இந்த சுக்கரன் வந்து பலகீனமாக போயிட்டார், ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஆனால் புதன் அந்த சுக்கரனோட இணைந்து அந்த இடத்துல இருக்கு. புதனும் சுக்கரனும் ஒரே வீட்டில் இருக்கு, சுக்கரன் நீச்சம் அடையுது, அந்த இடத்துல புதன் கூடவே இருக்குன்னா இது நீச்ச பங்க ராஜாவும் சொல்லப்படுது. இந்த நீச்ச பங்க ராஜாவும் எப்படி செயல்படும், எப்படி அது பங்க கொடுக்கும்? புதன் வந்து நாலேஜுக்கு அதிபதி, வித்யாக்கு அதிபதி, கலைகளுக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, ஒரு திட்டமிடுதல், கணிதம் திட்டமிடுதல், இதுக்கெல்லாம் அதிபதி வந்து புதன். அப்போ சுக்கரன் வந்து நீச்சம் அடையுதுன்னு சொன்னோம்னா, இந்த சுக்கரனுடைய ஸ்ட்ரென்த்தை புதன் எப்படி கெயின் பண்ணணும்னா, ஒரு பலமான கிரகத்தோட ஒரு பலகீனமான கிரகம் இணைந்து செயல்படும் பொழுது, அது இணைந்து செயல்படும் பொழுது அந்த பலகீனமான கிரகம் இந்த பலமான கிரகத்துடைய நிழலையே வாழும். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு அப்பா வந்து பெரிய பணக்காரர், மல்டி பில்லியன், பெரிய பிஸ்னஸ் மேன். அந்த குழந்த ஜாதகத்தை இந்த நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கும். அப்போ அந்த ஃபாதர் ரிலேஷன்ஷிப் பிளானட் என்ன பண்ணும், இந்த 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 டாட்டருக்கு வந்து தேவையான சொத்து, வசதி, கல்வி, அதுக்கு முன்னாடி நல்ல கோர்ஸ், நல்ல வாழ்க்கை தடம் எல்லாத்தையும் அப்பாவே ஏற்படுத்திடுவார். இதுதான் அந்த குழந்தைக்கு நீச்சம் தான், அந்த குழந்தையால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அப்பா எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு ராஜயோகம் தானே, அவங்க பூர்வ ஜனத்தை செஞ்ச புண்ணியம் தானே அந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறது. இதை வந்து ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் எடுத்துக்கலாம். இதை வந்து மனைவி ஸ்தானம் ஒரு ஸ்தானம் இருக்கு. இந்த மனைவி ஸ்தானத்துக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ சுக்கரனும் புதனும் ஒன்றா சேருது, இந்த சுக்கரன் வந்து உச்சம் பெறுது, இந்த சுக்கரன் உச்சம் பெற்று புதன் வந்து நீச்சம் பெறுதுன்னு எடுத்துக்குவோம். இப்போ சுக்கரன் உச்சம் பெறுது, புதன் நீச்சம் பெறுது, சரி, கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த இந்த கேரக்டர் வந்து சாதாரணமாக இருக்கார், ரொம்ப மினிமமாக, ரொம்ப வீக்காக, சாதாரணமாக, ஒன்றும் பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடையாது, ஒரு வேலை கிடையாது, ஒரு பெரிய தொழில் கிடையாது, ஒரு முன்னேற்றம் இல்லை, டல்லாக இருக்கார். கல்யாணம் பண்ணுறார், கல்யாணம் பண்ணுற அந்த மனைவி வராங்க. அந்த மனைவி வந்தவுடனே இந்த மனைவியுடைய யோகம் விசேஷமான யோகமாக அமைக்கிறார். டக்கு டக்கு டக்குன்னு முன்னேறார், பணம் சம்பாதிக்கிறார், மேலும் மேலும் பெரிய லெவலில் போகிறார். அப்போ இது எப்படின்னா, நீச்சத்தன்மை, நீச்சத்தன்மையோட இருக்கார், பலகீனமாக இருக்கார், ஒரு செல்வம் அதிர்ஷ்டமே இல்லை. ஒரு பெண் வந்தவுடனே அந்த அதிர்ஷ்டத்தை அடைகிறார். இதுதான் சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெறுறது. அப்போ தனக்குன்னு வந்து ஒரு சிந்தனையோ, தனக்குன்னு ஒரு ஐடியாஸோ இல்லை. இப்போ இந்த இந்த அமைப்பு எங்கே இருக்குன்னா, மீனத்தில் வரும். இந்த மீனத்தை வந்து புதன் நீச்சம் அடையும், சுக்கரன் வந்து உச்சம் அடையும். இந்த அமைப்புடையவங்க இந்த திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தை அடைவாங்க. அது லக்னத்துக்கும் பொருந்தணும், லக்னத்துக்கும் பொருந்தணும், தசாபதிகள் கரெக்டாக கனெக்ட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா இந்த நீச்ச பங்க ராஜாவும் அடைவாங்க. அப்போ மனைவி வந்த பிறகு அதிர்ஷ்டம், அதனால தான் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி எல்லாம் சரியாயிடும், ஒரு கல்யாணம் பண்ணாக்க அவன் மாறிடுவான், ஒரு கல்யாணம் பண்ணால் அவன் யோகத்தை அடைவான். அப்போ இது வந்து ஒரு நீச்ச பங்க ராஜயோகமாக நம்ம வந்து சொல்லப்படுது. இது வந்து ஒரு வகையான ஒரு யோகம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு அடுத்தது சில லக்னங்கள், இப்போ மேஷம், கடகம், துலாம், விருச்சிகம், இந்த மாதிரி லக்னங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது அதுக்கும் நீச்ச பங்க ராஜயோகங்கள் வந்து உண்டு. இப்போ கடகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் ஒன்றா சேருவாங்க. இந்த சந்திரன் வந்து பெஸ்ட் டிசைபிளாக வந்து பார்க்கப்படுது, அதாவது சீடன். குரு வந்து ஒரு ஆசான், குரு வந்து ஒரு போதகர், குரு வந்து ஒரு வழிகாட்டி, அறம் பொருள் இன்பம் மோட்சத்துக்கு வழிகாட்டி வந்து குரு தான். அப்போ அந்த குரு உச்சம் பெற்று இந்த அந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சம் அடையும். சந்திரனுடைய வீடு, சந்திரனுடைய வீடு தான் குரு உச்சம் அடைகிறார். ஆனால் செவ்வாய் வந்து அந்த இடத்துல நீச்சம் அடைவார். செவ்வாய் நீச்சம் அடையும் போது குரு வந்து அந்த இடத்துல செவ்வாயும் குருவும் ஒன்றா சேர்ந்திருந்தால் இது வந்து நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லப்படும். அப்போ குருவுடைய போதனையை கேட்டு, இப்போ செவ்வாய் வந்து வீரம், பராக்கிரமம், ஆக்ஷன், ஒரு துணிவான செயல்களை செய்கிறது, வீரம், போட்டி பந்தயம், போர்வாள், ஒரு இராணுவம், இதெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் தான். அந்த இடத்துல அந்த செவ்வாய் பலகீனமாக, ஒரு தைரியம் இல்லாமல், ஒரு உத்வேகம் இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த குருவுடைய சொல்லை கேட்டு, குருவுடைய ஆலோசனை கேட்டு, மாஸ்டருடைய எனர்ஜியை உள்வாங்கி ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வரது தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இது நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. உதாரணத்துக்கு நம்ம எடுக்கும்பொழுது இன்னொரு ரேங்கில் நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கலேன். இப்போ இன்னொரு ஆங்கிள் நம்ம என்ன, சூரியன் சனி கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த சூரியன் வந்து, அதாவது சனி உச்சம் பெற்றிருக்கும், சூரியன் நீச்சம் அடையும். சில இடத்துல என்ன பண்ணுவோம், சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் இருக்கும், சனி அங்கே நீச்சம் அடையும். இதுவும் நீச்ச பங்க ராஜயோகம். ஆனால் சனி சூரியன் சேர்ந்து தனிப்பட்ட முறையில் தோஷம்னு எடுத்துக்கிறோம். சனி சூரியன் சேர்ந்து தனிப்பட்ட தத்துவ ரீதியாகவே வெவ்வேறாக வந்துடும். ஆனால் அதுலேயும் நீச்ச பங்க ராஜயோகம், ராஜயோகத்தை கொடுக்கும். அந்த நீச்ச பங்க ராஜயோகத்தையும் அது கொடுக்கும், அதே நேரத்தில் அந்த எதிர்மனையான விளைவுகளையும் அது கொடுக்கும். இது வந்து இந்த கோள்களுடைய அமைப்பு பண்ணுறது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு கிரகம் நீச்சம் பெற்று அது கூட யோகம் பெறக்கிறது, இது இது மட்டும் கிடையாது, சில வேற கால்குலேஷன்ஸ் இருக்கு. இப்போ மீனத்தில் புதன் இருக்கார் நீச்சம், சுக்கரன் கூட கிடையாது. சுக்கரன் வந்து பன்னெண்டுலையோ இல்லை, அதாவது புதனுக்கு அடுத்த வீட்டிலோ முன்னாடி வீட்டிலோ இருக்கார், கும்பத்துலையோ இல்லை மேஷத்துலையோ. ஆனால் குரு உச்சம் பெற்று குருடைய பார்வை நேராக புதன் மேலே விழுந்தால் அது நீச்ச பங்க ராஜயோகம். அப்போது கேந்திர ஸ்தானங்களையும் கோண ஸ்தானங்களையும்
இந்த நீச்சம் பெற்ற கிரகங்களுடைய வீட்டுக்கு அதிபர்கள் பலம் பெற்றார்னா அவங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார்கள், அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்குது. அப்படின்னா என்னன்னா, நீச்சம்னா பலம் இழந்தது, ஸ்ட்ரென்த்லெஸ், ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. அந்த கிரகத்துடைய தத்துவம் ஃபெயில் ஆகிடும். செவ்வாய் நீச்சம் அடிச்சா பூமி யோகமே கொடுக்காது. நீங்க குரு நீச்சமானவங்களாம் பாருங்க, குழந்தை பாக்கெட்லாம் பிரச்சனை இருக்கும். குரு நீச்சமாய் மகரத்துல குரு இருக்கிற ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தோம்னா குழந்தை பாக்கெட்ல வந்து நிறைய பேருக்கு அது ப்ராப்ளம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு அந்த குழந்தை பிறகு எப்படி அஞ்சு குணியை வலுப்பான், அந்த குரு நீச்சம் பெரிய நீச்சம் பங்க ராஜயோகம் அடையும், ஷட்பலத்தில் பலன் அடையும். அப்படி அடையும் போது அது பலனை கொடுக்கும். அப்போ நீச்சம் அப்படின்னா வீக், ஸ்ட்ரென்த்ல ஜீரோ. அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு அதிபன் பலம் பெற்றால், கேந்திர கோணங்களில் இருந்து பலம் பெற்றால், அந்த நீச்சத்தன்மை நீங்கி அது ராஜயோகத்தன்மை நோக்கி வழிவகுக்கும். இதுதான் நீச்ச பங்க ராஜயோகம். உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால், அந்த தசாபதி காலங்கள் வரும்பொழுதும், இல்லை ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் இருந்தாலும், ஏன்னா அந்த தசைலாம் வந்து டேஸ் கணக்கில் கேல்குலேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது அப்படி இருந்தால் அந்த நீச்சத்தன்மை நினைச்சு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்டிஎன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.